மின்னூட்டம் என்றால் என்ன என்பது பற்றி சென்ற காணொளியில் விரிவாக பார்த்தோம். எந்த ஒரு மின்னூட்டத்தை சுற்றியும் ஒரு விசை செயல்படும். ஒரு ரோஜா பூவை எடுத்துக்கொண்டால் அந்த பூவினை சுற்றி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த பூவினால் ஏற்படும் நறுமணத்தை உணர முடியும். அந்த சுற்றியுள்ள இடத்தை நாம் நறுமண புலம் என்று அழைக்கலாம். இப்பொழுது இந்த ரோஜா மலரை எடுத்துவிட்டு அந்த இடத்தில் ஒரு மின்னூட்டத்தை வைக்கும்போது இந்த மின்னூட்டத்தை சுற்றி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை இந்த மின்னூட்டத்தினால் ஏற்படும் விசையை உணர முடியும். இந்த புலத்தினைத்தான் நாம் மின்புலம் என்று அழைக்கிறோம். நீர் மூலக்கூரை எடுத்துக்கொண்டால் இந்த நீர் மூலக்கூறின் நேர்மின் துகள்களின் மையமும் எதிர்மின் துகள்களின் மையமும் ஒரே புள்ளியில் பொருந்துவதில்லை. அவைகளுக்கு இடையே ஒரு சிறிய இடைவெளியை விட்டு பிரித்து வைக்கப்பட்டிருக்கும். ரெண்டு சமமான வேறென மின்துகள்கள் ஒரு சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டிருந்தால் அதனைத்தான் நாம் மின்னிருமனை என்று கூறுகிறோம். கார்பன் மோனாக்சைடு, நீர், அம்மோனியா, HCl போன்றவைகள் மின்னிருமனைக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். ஒரு மின்னூட்டத்தை சுற்றி மின்புலம் இருப்பது போல மின்னிருமனையை சுற்றியும் ஒரு மின்புலம் இருக்கும். இந்த மின்புலமானது பல்வேறு புள்ளிகளில் வெவ்வேறாக இருக்கும். இந்த வகுப்பில் இந்த மின்னிருமனையினால் அச்சுக்கோட்டில் ஏதாவது ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்புலத்தை பார்க்க இருக்கிறோம். ப்ளஸ் கியூ, மைனஸ் கியூ ஆகிய இரண்டு மின்துகள்கள் 2a தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. அதனை நாம் மின்னிருமனை என்று கூறலாம். இங்கு ஒரு மின்னிருமனை XH-இல் வைக்கப்பட்டுள்ளது. ஓ என்பது அதன் மையப்புள்ளி. சி என்ற புள்ளி இந்த மின்னிருமனையின் அச்சுக்கோட்டில் அமைந்துள்ளது. ஏபி என்ற மின்னிருமனையினால் அச்சுக்கோட்டில் இருக்கும் சி என்ற புள்ளியில் ஏற்படும் மின்புலத்தை தான் நாம் இன்று காண இருக்கிறோம். ஓவிலிருந்து சி என்ற புள்ளி ஆர் தொலைவில் உள்ளது. இப்பொழுது ப்ளஸ் கியூ மின்னூட்ட மதிப்பு கொண்ட மின்துகளினால் புள்ளி சியில் உருவாகும் மின்புலத்தினை வெக்டர் E+=1/4πε0qbc² என எழுதலாம். பிசியின் மதிப்பை நாம் கணக்கிடும்போது பிசி சமம் ஆர் மைனஸ் ஏ. எனவே வெக்டர் E+ஐ 1/4πε0qr-a² என எழுதலாம். இது பிசி திசையில் செயல்படுகிறது. மின்னிருமனையின் திருப்புத்திறன் வெக்டர் பியும் பிசி திசையில் இருப்பதனால் இந்த E+ வெக்டாரினை 1/4πε0qr-a² பி கேப் என்று எழுதலாம். பி கேப் என்பது மின்னிருமனையின் திருப்புத்திறனின் ஓரலகு வெக்டாராகும். இது E+ன் திசையை குறிக்கிறது. இதுபோல மைனஸ் கியூ மின்னூட்ட மதிப்பு கொண்ட மின்துகளினால் புள்ளி சியில் உருவாகும் மின்புலமானது வெக்டார் E-சமம் 1/4πε0-qc². சிஏவின் மதிப்பை கண்டுபிடிக்கும் போது சிஏவின் மதிப்பு R+a ஆக இருக்கிறது. எனவே வெக்டார் E-சமம் 1/4πε0-qr+a² என எழுதலாம். இது சிஏ திசையில் செயல்படுகிறது. எனவே வெக்டார் E-ஐ 1/4πε0-qr+a² பி கேப் என எழுதலாம். மைனஸ் கியூ மின்துகளை விட ப்ளஸ் கியூ மின்துகளானது புள்ளி சிக்கு அருகில் உள்ளதனால் வெக்டார் E-ஐ விட வெக்டார் E+ வலிமையானதாக இருக்கும். ஆகவே E- வெக்டாரின் நீளத்தை விட E+ வெக்டாரின் நீளம் அதிகமானதாக வரையப்பட்டுள்ளது. வெக்டார் E+னால் உருவாகக்கூடிய மின்புலத்தை கண்டுபிடித்து விட்டோம். E-னால் உருவாகக்கூடிய மின்புலத்தை கண்டுபிடித்து விட்டோம். இப்பொழுது புள்ளி சியில் உருவாகும் மொத்த மின்புலத்தை கண்டுபிடிக்கப் போகிறோம். மொத்த மின்புலமானது வெக்டார் E+ வெக்டார் E-. வெக்டார் E+ன் மதிப்பு 1/4πε0qr-a². வெக்டார் E-ன் மதிப்பு 1/4πε0qr+a². பி கேப் ரெண்டுக்கும் பொதுவான திசையாக செயல்படுகிறது. இதில் Q/4πε0-ஐ பொதுவாக வெளியே எடுக்கும்போது 1/r-a²-1/r+a² என கிடைக்கிறது. இப்பொழுது நாம் எல்சியம் எடுத்து குறுக்கு பெருக்கல் செய்யும்போது E மொத்தம் சமம் Q/4πε0 r+a²-r-a²/r-a²(r+a²)(p-cap) என கிடைக்கிறது. r+a²-ஐ r²+a²+2ra என எழுதலாம். r-a²-ஐ r²+a²-2ra என எழுதலாம்.
அந்த ப்ராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் டூ ஆர் ஏ மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஆர் ஏ என கிடைக்கிறது. ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகும், ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகும். இப்போ டூ ஆர் ஏ நம்ம கூட்டும்போது ஃபோர் ஆர் ஏ என கிடைக்கிறது. டினாமினேட்டரை பார்த்துட்டோன்னா ஆர் மைனஸ் ஏதி ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஆர் ப்ளஸ் ஏதி ஹோல் ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் ஏ இன்டூ ஆர் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இங்கே ரெண்டு தடவை இருக்கிறதுனால ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் என எழுதலாம். இங்கு ஆரையும் ஏயும் ஒப்பிடும்போது ஆரின் மதிப்பு ஏயின் மதிப்பை விட மிகவும் அதிகமாக இருக்கும். எனவே நாம் ஏ ஸ்கொயரை புறக்கணிக்கலாம். ஏ ஸ்கொயரை புறக்கணிக்கும் போது டினாமினேட்டர் டேம் வந்து ஆர் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் என கிடைக்கிறது. ஆர் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் வந்து ஆர் பவர் ஃபோர் ஆகிவிடும். எனவே இ மொத்தம் சமம் கியூ பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ ஃபோர் ஆர் ஏ பை ஆர் பவர் ஃபோர் இன்டு பி கேப் என கிடைக்கிறது. இப்போது நம்ம ஆரும் ஆர் பவர் ஃபோரும் கேன்சல் பண்ணும்போது டினாமினேட்டரில் ஆர் கியூப் ஆயிடுது. டூ கியூ ஏ இன்டு பி கேப் சமம் வெக்டார் பி என தெரியும். வெக்டார் பி என்பது மின் இருமுனையின் திருப்புத்திறன். ஃபோர் ஏவில் உள்ள ஒரு டூவை நம்ம வெளியெடுத்துட்டோன்னா இது வந்து டூ பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ டூ கியூஏ பை ஆர் கியூப் இன்டு பி கேப் என கிடைக்கிறது. இந்த டூ கியூஏ இன்டு பி கேப்பை நாம் வெக்டார் பி என எழுதலாம். வெக்டார் பி என்பது மின் இருமுனையின் திருப்புத்திறன். இ மொத்தத்தில் பிரதியிடும் போது இ மொத்தமானது டூ இன்டு வெக்டார் பி பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ இன்டு ஆர் கியூப். இந்த சமன்பாடு மின் இருமுனையினால் அச்சுக்கோட்டில் உருவாகும் மின்புலத்தின் எண்மதிப்பு ஆகும். இதன் திசையை நாம் பார்க்கும்போது இது பியின் திசையில் அமைகிறது. பியின் திசை சியை விட்டு வெளிநோக்கி அமையும்.